வெல்கம் டு லூமின் பெல்லாஸ் கிச்சன். இன்னைக்கு லூமின் பெல்லாஸ் கிச்சன்ல ஒரு பாரம்பரியமான ஸ்வீட் ரெசிபி முந்திரி கொத்து எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். இதே முறையில பண்ணா ஒரு மாசம் வரைக்கும் கெட்டு போகாது. இது பண்றதுக்கு ரொம்ப ஈஸி தான். எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். அரை கிலோ மண்டை வெல்லம், அரை கிலோ பாசி பயிறு பச்சை பயிறு, 1.5 கப் அளவுல பச்சரிசி மாவு, நான் கடையில வாங்கக்கூடிய இடியாப்பு மாவு எடுத்திருக்கேன், 2 கப் துருவின தேங்காய். மண்டை வெல்லம் இந்த மாதிரி நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் பாகு காய்க்கும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க எந்த அளவு பச்சை பயிர் எடுத்திருக்கீங்களோ அதே அளவு மண்டை வெல்லம் எடுத்துக்கோங்க. 3 டேபிள்ஸ்பூன் எள், எள் உங்களுக்கு அதிகமா சேர்க்க பிடிக்காதுன்னா குறைவா சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மாவு கூட கலந்து எடுக்கிறதுக்காக 3 டேபிள்ஸ்பூன் நெய். முதல்ல பச்சை பயிரை வறுத்தெடுத்துக்கலாம். பச்சை பயிறு நல்லா ஆறினதுக்கு அப்புறமா தான் பொடிச்செடுக்க முடியும். அதனால முதல்ல வறுத்தெடுத்துடலாம். நல்ல நிறம் மாறி நல்ல வறுபட்டு வந்திருக்கணும். நல்ல ஒரு வாசனை வந்திருக்கு. இந்த மாதிரி நல்ல நிறம் மாறி வந்திருக்கணும். நல்ல வறுபட்டிருக்கு, ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் வறுத்தெடுத்துடலாம். பேன் சூடானதும் 1 டேபிள்ஸ்பூன் அளவு நெய். தேங்காவை நல்ல பொடி துருவலா துருவி எடுத்துக்கோங்க, அப்பதான் நல்லா இருக்கும். நான் திரும்ப 1 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் சேர்த்திருக்கேன். நல்லா வறுத்தெடுத்துடலாம். ஓரளவு வறுபட்டு வந்திருக்கு. நீங்க 4-5 நாள்ல பயன்படுத்துறதா இருந்தா இந்த ஸ்டேஜ்லயே ஆஃப் பண்ணிக்கலாம், பயன்படுத்திக்கலாம். 1 மாசம் வரைக்கும் கெட்டு போகாம இருக்க இந்த மாதிரி நல்லா வறுத்தெடுத்துருக்கணும். நல்லா வறுபட்டு வந்திருக்கு. இனி இதுல நம்ம எடுத்து வச்சிருந்த எள், தீய மிதமான தீயில வச்சுக்கோங்க, எள் சீக்கிரமா கருகிடும். லேசா கலந்து விட்டதுக்கு அப்புறமா தீய ஆஃப் பண்ணி வேறொரு பாத்திரத்துக்கு மாத்தி வச்சிருங்க. மண்டை வெல்லம் பாகு காய்ச்சி எடுத்து வச்சிடலாம். நான் 1/4 கப் அளவுல தண்ணி சேர்த்திருக்கேன். பாகு பதம் எதுவும் தேவையில்லை. நல்லா கரைஞ்சிருக்கணும். நல்லா கரைஞ்சி 1 நிமிஷம் கொதிக்கட்டும், ஆஃப் பண்ணிடலாம். வடிகட்டி எடுத்துக்கோங்க. சூடா இருக்கும் போதே வடிகட்டி எடுத்துக்கணும். மெட்டல் வடிகட்டியில வடிகட்டி எடுத்துக்கோங்க. மண்டை வெள்ளத்துல மண் தூசி எல்லாம் இருக்கும், அதுக்காக தான் நம்ம வடிகட்டி எடுக்கிறோம். ஒரு மிக்சி ஜார்ல வறுத்து ஆற வச்சிருந்த பச்சை பயிறு, இட்லி மிளகாய் பொடி பதத்துல இருக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் குறகுறப்பா ஒரு ரவை பதத்துக்கு இருக்கணும். இது ஒரு பெரிய பாத்திரத்துல சேர்த்துடலாம். ரொம்ப குறகுறப்பா இருந்தாலும் கடுகடுன்னு இருக்கும், அதனால இந்த பதத்துல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. நம்ம நல்லா வறுத்து ஆற வச்சிருந்த தேங்காய், 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா மீதி இருக்கக்கூடிய நெய்யை இதுல சேர்த்துடலாம். நம்ம உருக்காத நெய் இதுல சேர்க்கும் போது நல்ல ஒரு வாசனையும் சுவையும் கொடுக்கும். நம்ம உருண்டை பிடிச்சு எடுக்கும் போதும் ஈஸியா இருக்கும். நம்ம காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சிருந்த மண்டை வெள்ள பாகு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க. பாகு நல்லா சூடா இருக்கும் போதே கலந்து எடுத்துடலாம். பாகு நல்லா சூடா இருக்கிறதால இந்த மாதிரி ஒரு கரண்டி அல்லது கட்டையால கலந்து எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ மண்டை வெள்ளத்துக்கு 1/2 கப்ல இருந்து 1/4 கப் வரைக்கும் தண்ணி உங்களுக்கு சரியான அளவா இருக்கும். கொஞ்சம் பாகு மீதி வந்தாலும் பரவாயில்ல. உருட்டுற பதம் வந்ததும் பாகு விட்டுறத நிப்பாட்டிருங்க. கையில கொஞ்சமா மாவு எடுத்து உருட்டி பாருங்க. உருட்ட பதம் வந்ததும் பாகு விட்டுறத நிப்பாட்டிடலாம். கை பொறுக்கிற அளவு சூடு வரட்டும். நம்ம மாவு கலந்தெடுத்துடலாம். 1/2 கப் அளவுல பச்சரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூனோட குறைவா 2 பிஞ்ச் அளவு உப்பு. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து தண்ணிய தோசை மாவோட நல்ல இலக்கமா இருக்கணும். லேசா கையில ஒரு சின்ன கோட்டிங் இருந்தா போதும், அந்த அளவுல கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். நம்ம கையில எடுத்து பார்க்கும்போது லேசா ஒரு கோட்டிங் இருக்கணும், அவ்வளவுதான். நம்ம சிறுபயிறு பூரணம், பச்சை பயிறு பூரணம் 6 இருக்கு. இதை நீ சின்ன சின்ன உருண்டைகளா பிடிச்சு எடுத்துடலாம். நல்லா ஆறுறதுக்கு முன்னாடி உருண்டை பிடிச்சு எடுத்துடணும், இல்லைன்னா இறுகி போயிடும். இந்த அளவுல எல்லாம் உருண்டைகளா பிடிச்சு எடுத்துடலாம். எல்லாமே இந்த மாதிரி உருண்டைகளா உருட்டி எடுத்தாச்சு.
இனி இதை மாவில் சேர்த்து பொறிச்செடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன கோட்டிங் தான் இருக்கணும், அதிகமாக இருந்தால் கடுகடுன்னு இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா சேர்த்து பொறிச்செடுத்துக்கலாம். ஒவ்வொன்றா உடனடியாக அடுத்தடுத்து பக்கத்தில் போட்டுக்கோங்க, அப்போதான் சேர்ந்து தானாகவே ஒட்டிக்கும். இந்த மாதிரி அடுத்தடுத்து பக்கத்தில் போட்டுக்கணும். உங்கள் விருப்பப்படி 5, 7, 10 இந்த மாதிரி எத்தனை வேணாலும் நீங்கள் போட்டு பொறிச்செடுத்துக்கலாம். இந்த மாதிரி குழிவான எண்ணெய் சட்டியில் போட்டு பொறிச்செடுக்கும் போது இந்த மாதிரி சேர்ந்து ஒட்டிக்கும். சேர்ந்தாப்பில் 7-8 இருக்கிறதால திருப்பி போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். எண்ணெய் இருக்கிற ரெண்டியோட சப்போர்ட்டில் இந்த மாதிரி திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. உள்ளாடி உள்ள பூரணெல்லாம் ஏற்கனவே வெந்திருக்கிறதால மேலே உள்ள கோட்டிங் மட்டும் வெந்தால் போதும், சீக்கிரமாக வெந்துடும். பொரிஞ்சிருக்கு, எடுத்துடலாம். நம்மளோட முந்திரி கொத்து ஒன்னோட ஒன்று ஒட்டி எவ்வளோ பெர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்க. இங்கே ஃப்ளாட்டான பாத்திரத்தில் பொரிச்செடுக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி மூணு மூணாக சேர்த்து கூட பொரிச்செடுத்துக்கலாம். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி பொரிச்செடுத்துக்கோங்க. ஒவ்வொரு முறை பொரிச்செடுக்கும் போதும் மாவு அந்த மாதிரி கலந்து விட்டுட்டு பொரிச்செடுத்துக்கோங்க. தேங்காவை இந்த மாதிரி நல்லா வறுத்தெடுக்கிறது, பாக ஒரு நிமிஷம் கொதிக்க வைக்கிறது, எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் இந்த முந்திரி கொத்து கெட்டு போகாது. பாரம்பரியமான இனிப்பு பலகாரம் முந்திரி கொத்து ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்டாக சுவையாக தயாராயிருக்கு. நீ செய்த அன்னைக்கு சாப்பிட்றத விட அடுத்த நாள் சாப்பிடும்போது பூரணம் மண்டே வெள்ளை பாகில் நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக இருக்கும். வெளிப்பக்கம் கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லூமின் பெல்லாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.